ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் புக்கில் லெசன் 3 அல்ஜிப்ரா தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எக்ஸசைஸ் 3.1 ஃபஸ்ட்டு கொஷினில் பார்த்தீங்கன்னா மூணு கொஷின் இருக்குது. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3ன்னு சொல்லிட்டு மூணு ரோமல் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு இது தான் பார்க்க போகிறோம், லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் இருக்குது. வேரியபிள்னால் என்னென்னா எக்ஸ், ஒய், இசட், பி, கியூ, ஆர், ஏபிசி அந்த மாதிரி உள்ளது தான் வேரியபிள்னு சொல்லுவோம். அப்போ மூணு வேரியபிள் இருந்துச்சுன்னா அதே மாதிரி மூணு ஈக்குவேஷன் இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16. அப்போ மூணு வேரியபிள் இருக்குது, மூணு ஈக்குவேஷனும் இருக்குது. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க, எந்த ரெண்டு ஈக்குவேஷனை வேணாலும் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணலாம், சப்ராக்ஷன் பண்ணலாம். ஆன்சர் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸ், ஒய், இசட். இதுக்கு வந்து நம்பர்ஸாக கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம இந்த கொஷினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். சொல்யூஷன் கொடுத்துட்டு கொடுத்துருக்குற கொஷினை 1, 2, 3 போட்டு எழுதியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஆட் பண்ண முடியும், சப்ராக்ஷன் பண்ண முடியும். அதுக்காக தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, அது ஈக்குவேஷன் 1. 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9ங்கிறது ஈக்குவேஷன் 2. எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16ங்கிறது ஈக்குவேஷன் 3. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், எலிமினேட் பண்ணணுமா? அதனால் 1யும் 2யும் ஆட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். அப்போ 1யும் 2யும் ஆட் பண்ணால் என்ன கேன்சல் ஆகுது, ஆட் தான் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நமக்கு சிம்பிள் சேஞ்சஸ் ஆகாது. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. நான் என்ன சொன்னேன், சிம்பிள் சேஞ்சஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2x 3x, இசட் ப்ளஸ் இசட்னா 2z இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 9 அப்படின்னா 14. புதுசாக ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோமா, இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 4. அடுத்தது பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 மல்டிபிள் பண்ண போகிறோம். 1 மல்டிபிள் பண்ணால் ஈக்குவலுக்கு இந்த சைடும் எல்ஹெச்எஸ்ஸையும் என்ன இருக்கோ அதே தான் அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். அதே 1 இந்த ஈக்குவேஷனுக்கு ஆர்ஹெச்எஸ் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவலுக்கு பக்கத்தில், அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் அதே நம்பர் தான் வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16. அடுத்தது 1வது ஈக்குவேஷனை 2 மல்டிபிள் பண்ண போகிறேன். வேறு 1வது ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5 தானே. அப்போ நான் 2 மல்டிபிள் பண்ணால் தான் இங்கே மேலே மைனஸ் 2y இருக்குது. அப்போ ப்ளஸ் 2y வந்துச்சுன்னா கேன்சல் ஆகிடும். அதுக்காக தான் அப்படி எடுத்துருக்கிறது. 2 மல்டிபிள் பண்ண என்ன வரும், 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 2 5 10, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மைனஸ் 2y ப்ளஸ் 2y கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2x 3x, 3z ப்ளஸ் 2z 5z சீக்குவல் டு 16 ப்ளஸ் 10 26. இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், 4 5 போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது 4th ஈக்குவேஷனையும் 5th ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். 4th ஈக்குவேஷன் என்ன, 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14, 3x ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 26. 4th ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷன் மைனஸ் பண்ண போகிறோம்னா என்ன பண்ணணும், நம்ம கீழே வந்து சிம்பிளை சேஞ்சஸ் பண்ணணும். ப்ளஸ்னால் மைனஸாக மாறும், மைனஸ்னால் ப்ளஸ்ஸாக மாறும். நமக்கு கொஷினில் எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அப்போ நம்ம மைனஸாக போட்டுக்கிறோம். மேலே ப்ளஸ் 3x இருக்குது, கீழே மைனஸ் 3x இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிடலாமா, பேலன்ஸ் என்ன இருக்குது, 2z மைனஸ் 5z, பேலன்ஸ் என்ன வரும், மைனஸ் 3z வரும். 26 14 மைனஸ் 26, பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் போடணும். அப்போ 14 26 போனுச்சுன்னா பேலன்ஸ் என்னது, சாரி, 26 14 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் என்னது, 12, மைனஸ் 12 ஈக்குவல்க்கு இந்த சைடும் மைனஸ் இருக்குது, இந்த சைடும் மைனஸ் இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம், ப்ளஸ் ஆகிடும். அப்போது பேலன்ஸ் என்ன இருக்குது, 3z ஈக்குவல் டு 12. இசட் ஈக்குவல் டு 12, இங்கே வந்து 3ங்கிறது மல்டிப்பிள் இருக்குது, ஈக்குவல்க்கு இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். அப்போ 12/3 சொல்கிறோம். 3 டேபிளில் 12 எத்தனை வரும், 4 டைம்ஸ் வரும், 3 4s 12. அப்போ இசட்டோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 4 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது இசட் ஈக்குவல் டு 4 சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது இந்த இசட் ஈக்குவல் டு 4 வந்து ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் போட்டு நம்ம அடுத்த நம்பர்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்தது இது வந்து 4th ஈக்குவேஷன், 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14 அப்படிங்கிறது வந்து 4th ஈக்குவேஷன். இதில் நான் இசட்டோட வேல்யூ 4 சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போது 3x ப்ளஸ் 2 இன்ட்டு 4 சீக்குவல் டு 18,
3x plus 8, 2 4 என்ன வரும், மல்டிபிள் பண்ணால் 8 சீக்வல் டு 14. இப்போது நம்பர்ஸ் எல்லாமே நான் ஒன் சைடாக கொண்டு வர போகிறேன். அப்போது 3xங்கிறது இந்த சைடும் ஈக்குவல்க்கு அப்புறம் 14 அப்படியே வச்சாச்சு. இங்கே உள்ள ப்ளஸ் 8 ஈக்குவல்க்கு இந்த சைடு வந்துச்சுன்னா சிம்பிள் சேஞ்சஸ் ஆகும். அப்போ ப்ளஸ் 8ங்கிறது என்ன ஆகும், மைனஸ் 8 தான் ஆகிடும். 3x 14 8 வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ பேலன்ஸ் என்னது 6. ஓகேங்களா, இப்போது வந்து இந்த மல்டிப்பிளில் இருக்கிற 3 வந்து ஈக்குவல்க்கு இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடாக மாறிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6/3, 3 2 6. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்ன எதோட வேல்யூ தெரியும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தெரியும், இசட் ஈக்குவல் டு 4 தெரியும். அதை வந்து ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன போடலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், 2 ப்ளஸ் ஒய்க்கு நமக்கு தெரியாது, இசட்க்கு வந்து 4 தெரியும், ஈக்குவல் டு 5. அப்போது இந்த 2 4 ஆட் பண்ண என்ன வரும், 6 ஈக்குவல் டு 5. ஒய் அப்படியே வச்சுக்கிங்க, 5 இந்த பக்கம் ப்ளஸ் உள்ளது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 6 ஆகிடும். அப்போது 5 மைனஸ் 6 பேலன்ஸ் என்ன வரும், மைனஸ் 1 வரும். ஏன்னா பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கும் அதை தான் நம்ம போடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, இசட் ஈக்குவல் டு 4. இந்த கொஷனுக்கான ஆன்சர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஷின் மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குறது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி. தேங்க்யூ.